ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 23ஆம் தேதி பயோ பாட்டனி அண்ட் பாட்டனி எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான வினாக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அரையாண்டு பொதுத் தேர்வு, பயோ பாட்டனி அண்ட் பியூர் பாட்டனி முக்கிய வினாக்கள், 12ஆம் வகுப்பு தாவரவியல். பாடம் 4, உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். 3 மதிப்பெண் வினாக்கள். டிஐ பிளாஸ்மீட் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 110ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 93ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 124ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 107ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. தனிசல் புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகளை பட்டியலிடுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 104ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 87ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. தனிசல் புரதத்தின் பயன்பாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 105ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 88ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. காஸ்மிக் பற்றி விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 111ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 94ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. நார்தன் ஒற்று எடுப்பு விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 117ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 100ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. வெஸ்டர்ன் ஒற்று எடுப்பு விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 117ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 100ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. 5 மதிப்பெண் வினாக்கள். உயிரி தொழில்நுட்பவியலின் ஏதேனும் 5 பயன்பாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 128ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 109ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மறு கூட்டணி விடியன் தொழில்நுட்பத்தின் படிநிலைகளை படத்துடன் விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 105ஆம் பக்கமும் 106ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 88ஆம் பக்கமும் 89ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது. சதன் ஒற்று எடுப்பு தொழில்நுட்ப முறைகளை விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 116ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 99ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இந்த வினாக்கள்லிருந்து பெரும்பாலான வினாக்கள் நிச்சயம் அரையாண்டு தேர்வுக்கு கேட்பாங்க. அதனால் இந்த கேள்விக்கெல்லாம் தெளிவாக ஆன்சர் படிச்சுட்டு போங்க. இந்த வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.